ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवम् उपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमलिर्पुणिसूगयोत्तियन्नम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் முயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் சனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோகன் குளிரக் காணு நாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் மயர்வர மதிநலம் மறுமிழன் யவனவன் அயர்வரு அமரகள் அதிபதி யமனவன் துயரது சுடரடி துருதகம் மலனே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனால் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளமாயிரம் பாதுகா சகஸ்ரம் ரத்ன சாமானிய பத்ததி மணி ஒளிப்படலமாக அனுபவித்து வருகிறோம். அற்புதமான காவியம். இதிலே நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது 511. இந்த பாதுகா சகஸ்ரத்திலே ஒளிப்படலமாக பாதுகை இடத்திலே ஒலியும் உண்டு, ஒளியும் உண்டு. அந்த ஒளியை நாத பத்தியாக 100 பாசுரங்களிலே பேசினார். இப்பொழுது ஒளி கற்றையாக சாமானிய பத்தி ரத்னங்களின் ஒளி கற்றைகளாக மொத்தமாக பேசுகிறார், தொகுதியாக பேசுகிறார், பகுதியாக பகுதியாக பிரித்து அந்த ரத்னங்களின் வகைகளை பிரித்து அதிலே சிவப்பு வர்ணம், வெண்மை வர்ணம், பச்சை வர்ணம் என்பெல்லாம் பின்னாலே பேச இருக்கிறார். அந்த ஒளி கற்றைகளை பற்றி பேசி வரும்பொழுது 511 பாசுரம். இந்த ஒளி கற்றையானது தேவர்கள் வந்து வணங்கும் பொழுது அவர்கள் குனிந்து வணங்கி நிமிர்கிறார்கள். அப்பொழுது பாதுகையினுடைய ஒளி கற்றைகளானது அந்த கிரீடங்களிலே பட்டு அவர்கள் நிமிரும் பொழுது அது உயர்ந்து போய் வானத்திலே ஒளிர்கின்ற தோரணங்கள் போல் தெரிகிறது என்று அழகாக பேசுகிறார். பாதுகையே உன்னடியில் பணிகின்றார் தேவரெல்லாம் பரமனவன் விளக்களிலே பல நிறமாம் கதிர் கொண்ட உன்னுடைய ஒளி வெள்ளம் வானவரின் முடிகளிலே ஒளிர்கின்ற தோரணங்கள் என்றே விளங்கிடுமே. உன்னுடைய ஒளி வெள்ளம் வானவரின் முடிகளிலே ஒளிர்கின்ற தோரணங்கள் என்றே விளங்கிடுமே. பல நிற கதிர்கள் ஆகாயத்திலே உள்ள தோரணங்கள் மாதிரி விளங்குகின்றன. கங்கநாதனுடைய உற்சவ காலம், தேவர்கள்லாம் வருகிறார்கள், அந்த தமிழர்கள் கூட்டங்கள் இவையோ என்று அத்தனை தேவதைகளும் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களாமெல்லாம் வந்திருக்கிறார்கள், வந்தனை செய்கிறார்கள். முடியானது அடியிலே படுகிறது. அடிநிலைகளிலே உள்ள இந்த ஒளி கற்றைகள் பல மணிநிற வண்ணங்களை பாய்ச்சுகிறது. அது தோரணங்களாக விளங்குவதாக இங்கே நமக்கு காட்டுகிறார் சுவாமி. 512 பாசுரத்திலே காந்தமாக இரும்பை இழுக்கக்கூடிய காந்தம் போல இருக்கிறது இந்த பாதுகையினுடைய மணிக்கற்றைகள், மணி ஒளிக்கற்றைகள், ஒளிமணிக்கற்றைகள். எவ்வளவு தூரத்திலே இருந்தாலும் அது இழுத்துக் கொண்டு வந்து விடுகிறது. எனவே சாதாரண மக்கள் கூட கங்கநாதனுடைய அற்புதமான உலா, இந்த வீதி திருவீதி உலாவை பார்க்கும் பொழுது
ஓடி வந்து பணிகிறார்களாம். அதற்கு காரணம் பாதுகையினுடைய அந்த ஒளி கற்றைகள் காந்தம் போல இருப்பதனாலே கடின இதயம் கொண்ட சாமானிய அறியும் இழுக்கிறது என்கிறார். இரும்பு போல் வலிய நெஞ்சம், மரங்கள் போல் வலிய நெஞ்சம் என்றெல்லாம் ஆழ்வார் பேசுவார். இங்கே இரும்பான இதயங்களை கவர்கிறது என்கிறார் 512. பாதுகையே நின் மணிகள் காதம் பல கடந்து நிற்கும் கடினமாம் இரும்பான இதயங்களை கவர்ந்திருக்கும் காந்தமன்றோ உன் கவர்ச்சி கல்லையும் கனியாக்கி சாந்தப்படுத்திவிடும் கருணை ஒளி உன் இயல்வே கல்லையும் கனியாக்கி சாந்தப்படுத்திவிடும் கருணை ஒளி உன் இயல்வே. சாதாரண மனிதர்களை கூட எம்பெருமானத்திலே இழுத்து வருகிறது. அதுக்கு காரணம் பாதுகையினுடைய அந்த ஈர்ப்பாக இருக்கக்கூடிய வண்ண மணி ஒளிகள் என்கிறார். எனவேதான் கடினமான இரும்பான இதயங்களை கூட கவர்ந்து இழுத்து விடுகிறது என்கிறார். அப்படியானால் பாதுகா சாம்ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது பிரபன்னர்களை மனிதர்களை பிரபன்னர்களாக்கி அந்த எம்பெருமானுடைய அடியோ மோதும் இன்னோரும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு என்று அது அடியார் கூட்டத்தை அதிகமாக்கக்கூடிய பணியிலே அடிநிலைகள் ஈடுபடுகின்றன என்றும் நாம் கொள்ளலாம். 513 அடுத்தது அழகாக அங்கே சந்தனமாக பிராட்டிக்கு பூசப்படும் சந்தனமாக அந்த பாதுகாமணியின் ஒளிக்கற்றைகளை அனுபவிக்கிறார். அரங்கனவன் அரங்கம் அதில் அணி செய்யும் பிராட்டிக்கு அடிமலரே உன் சுடர்கள் ஒளியூட்டும் சந்தனமே. அரங்கனவன் அரங்கம் அதில் அணி செய்யும் பிராட்டிக்கு அடிமலரே உன் சுடர்கள் ஒளியூட்டும் சந்தனமே. அத்ரி பத்னி அனசூய சீதைக்கு அளித்தது போல் அத்ரி பத்னி அனசூய சீதைக்கு அளித்தது போல் அணி செய்தாய் அடிமலரு அரங்கனவன் முன் நிலையில் அணி செய்தாய் அடிமலரு அரங்கனவன் முன் நிலையில். ஏகாந்தமாக பிராட்டியும் பெருமானும் இருக்கிறார்கள். அப்பொழுது நேரடியாக பிரானை மகிழ்விப்பதை விட பிரானுக்கு உகந்த பிராட்டியை மகிழ்வித்து பிரானை மகிழ்விப்பது இது ஒரு உத்தி. அரங்கனவன் அரங்கம் அதில் அணி செய்யும் பிராட்டிக்கு அடிமலரே உன் சுடர்கள் ஒளியோட்டம் சந்தனமே. சந்தனம் பூசுவது போல இருக்கிறதாம். ராமாயண காலத்திலே காட்டிலே அத்ரியும் அனசூயும் வானப்பிரச தர்மத்திலே இருக்கிறார்கள். அப்பொழுது அத்ரி ராமனையும் சீதையையும் லக்ஷ்மணையும் வரவேற்கிறார், உபசரிக்கிறார், மரியாதை செய்கிறார். சீதா பிராட்டியோடு அத்தினுடைய பத்னியாகிய அனசூயை புறாமையே இல்லாதவள் சீதா கல்யாணம் பற்றி கேட்கிறாள். ராமர் சிவதனுசை முடித்ததை பற்றி கேட்கிறார். இப்படியெல்லாம் உரையாடல்கள் நடந்து சீதா பிராட்டியுடைய திருமேனியிலே அதிகமான நகைகள் இல்லாததனாலே அத்தி தன்னிடத்திலே உள்ள அத்தினுடைய பத்னியாகிய அனசூயை தன்னிடத்திலே உள்ள நகையெல்லாம் அணிவிக்கிறாள். அப்பொழுது அத்திரியின் முன்னிலையில் அனசூயை சீதைக்கு அணிவிக்கிறாள் அணிகலைங்களை என்று பேசப்படுகிறது ராமாயணத்தில். அதுபோல ரங்கநாதன் முன்னிலையிலே ஏகாந்தத்திலே பிராட்டிக்கு இந்த பாதுகையினுடைய ஒளிக்கற்றைகள் திருமேனியிலே படும்பொழுது சந்தனம் பூசுவது போல இருக்கிறது என்று இங்கே காட்டுகிறார். அரங்கநவன் அரங்கம் அதில் அடி செய்யும் பிராட்டிக்கு அடிமலரே உன் சுடர்கள் ஒளியூட்டும் சந்தனமே. அத்ரி பத்னியனசூயை செய்தைக்கு அளித்தது போல் அணி செய்தாய் அடிமலரே அரங்கநவன் முன்னிலையில். 514 அடுத்தது பாதுகையே சுடற்கரங்கள் கொண்டே அளித்திட்ட
ஒளியாடையணிந்திட்ட உத்தம மாமடியார்கள் நிரந்தரமாய் உடுக்கையினை பெற்றுவிட்ட நிம்மதியில் பழம் துணி போல் உடலம் அதை எளிதாக விட்டிடுவார். பகவத்கீதையிலே மரணம் என்பது பழைய துணிகளை நீக்கிவிட்டு புதிய துணிகளை அணிவது போல என்று பேசுவார். இங்கே 514 ரத்ன சாமானிய பத்ததி மணி ஒளி படலம் சுவாமி அழகாக சாதிக்கிறார். பதுகையே சுடற்கரங்கள் கொண்டே அழித்திட்ட ஒளியாடை அணிந்திட்ட உத்தமமாமடியார்கள் ஒளி கிரணங்கள் அதை கரங்களாக கொண்டு அதன் மூலம் அழிக்கப்பட்ட அந்த ஒளி ஆடை அதை அடியார்கள் அணிந்து கொள்கிறார்களாம். அப்பொழுது பழைய ஆடையானது பிறவியான ஆடையானது கரையப்படுகிறது. நிரந்தரமாய் உடுக்கையினை பெற்றுவிட்ட நிம்மதியில் பழம் துணிவோர் உடல மதி எளிதாக விட்டிடுவர். புதிய துணி ஒளி உள்ளது, புதிய துணி நிலையானது, புதிய துணி புத்தேர் உலகமாகிய மோட்சத்தை அளிக்க வந்தது. ஆகையினாலே பாதுகையினுடைய சுழர் மணிகள் இங்கே மிகச் சிறந்த ஆடையாக விளங்குகிறது என்று பேசுகிறார். 515 அடித்தலமேனில் அணிமணிகள் திருவடிக்கு ஒரு தூணிலை காட்டி பழக்கப்படுத்தியதால் அடித்தளமேனில் அணிமணிகள் திருவடிக்கு ஒரு தூணிலை காட்டி பழக்கப்படுத்தியதால் அடியேனின் கடினமான இரும்பு இதயமதில் அடி வைத்து அருள்கின்ற அற்புதம் நிகழ்கிறது. அடியேனின் கடினமான இரும்பு இதயமதில் அடி வைத்து அருள்கின்ற அற்புதமும் நிகழ்கிறது. பெருமாளுடைய திருவடிகள் அந்த திருவடிகள் பாதுகையிலே நிலை பெறுகின்றன. அடிநிலைகளிலே அடி நிலை பெறுகிறது. அப்படி பாதுகையிலே பெருமானுடைய எம்பெருமானுடைய திருவடிகள் பதியும் பொழுது அந்த பாதுகையிலே பல கற்கள் இருக்கின்றன. ரத்னம், வைடூரியம், கோமேதகம், புஷ்யராகம், மரகதம், மாணிக்கம் கற்கள் இருக்கின்றன. அந்த கற்கள் சிறு சொரசொரப்பாக இருக்குமாம். அது எம்பெருமானுக்கு அணிவிக்கப்படுவதால் பதக்கமாகி விடுகிறதா. இந்த பாதுகை ஏன் சொரசொரப்பாக தன்னை காட்டிக் கொள்கிறது என்றால் அதனாலே மென்மையாகவும் காட்டிக் கொள்ள முடியும். ஏன் அந்த மணிகள் சொரசொரப்பாக இருக்கின்றால் பின்னாலே அடியார்கள் இதயங்கள்லாம் கடினமாக இருக்கும். அந்த கடினமான இதயத்திலே எம்பெருமான் எழுந்துள்ள வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக பக்குவப்படுத்துவதற்காக இந்த சொரசொரப்பான மணிகளை எம்பெருமான் திருவடிக்கு பழக்கப்படுத்துகிறது என்று அழகாக பேசுகிறார். தன்னை எம்பெருமானிடத்திலே அவதாரப்படும்படி பண்ணிக்கொண்டாலும் அடியார்களை அடியார்களிடத்திலே எம்பெருமானுக்கு ஈடுபாடு ஏற்பட வேண்டும், அடியார்களுக்கு அனுகிரகம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஆசையினாலே தியாகம் செய்கிறது பாதுகை என்று கூட சொல்லலாம். அடித்தலமே இல்லணிமணிகள் திருவடிக்கு ஒரு தோநிலை காட்சி பழக்கப்படுத்தியதால் அடியேனில் கடினமான இரும்பு இதயமதில் அடி வைத்து அருள்கின்ற அற்புதம் நிகழ்கிறது. இப்படியாக பாதுகை அடியாளுக்கு செய்யக்கூடிய இதத்தை பேசுகிறார். அடுத்தது 514 இங்கே ஒரு பிரார்த்தனையாக வேண்டுகோளாக பேசுகிறார். பாதுகையினுடைய ஒளிக்கற்றைகள் கரங்களாக இருக்கிறது. அதனுடைய நுனியினாலே
அடியார்களே இருக்கக்கூடிய மாசுகளை குற்றங்களை அபச்சாரங்களை துடைத்து அந்த அடியானையும் நெடியான் அளவுக்கு மாற்றி சாலோக்கியம் சாமீபியம் சாயுஜ்யம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அல்லவா. அப்படி இந்த பிரபன்னனை பிரபத்தி செய்பவனை பாதுகையானது தன் கருணையினாலே பக்குவப்படுத்தி பகவானுக்கு ஏற்ற உணவாக்குகிறது. அடித்தலமேனில் அணிமணிக்கரங்களினால் அடியேனில் மாசுகளை அடியோடு துடைத்ததன்பில் அடித்தளமாய் எனையாக்கி அரங்க நகர் ஊரையும் அரங்க தம்பதிகள் தம் அடியினையில் அர்ப்பணிப்பாய் பிரார்த்தனை செய்கிறார் சுவாமி. அடித்தளமே அர்ப்பணிப்பாய் யாரிடத்திலே அடியினையில் அர்ப்பணிப்பாய். யாருடைய அடியினை? அரங்க தம்பதிகள் தம் அடியினையில் அர்ப்பணிப்பாய். இங்கே இருக்கிறார்கள் அரங்க நகரூரையும் அரங்க தம்பதிகள் தம் அடியினையில் அர்ப்பணிப்பாய். எப்பொழுது அங்கே அர்ப்பணிக்க முடியும்? பாதுகையாக மாற வேண்டும். அடித்தளமாயனையாக்கி அரங்க நகர் ஊரையும் அரங்க தம்பதிகள் தம் அடியினையில் அர்ப்பணிப்பாய். அந்த அடித்தளமாக நான் மாற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? மனத்துக்கண் மாசிலநாதல் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் போக வேண்டும். அடியேனில் மாசுகளை அடியோடு துடைத்ததன்பில் உள்ளம் உரை செயல் உள்ளையும் மூன்றையும் உள்ளிக்கெடுத்து உள்ளிக்கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே அடியேனில் மாசுகளை அடியோடு துடைத்ததன்பில் அடித்தளமே நிந்தல் அணிமணிக்கரங்களினால் அரங்க தம்பதிகம் அடி இணையில் அர்ப்பணிப்ப. 517 அடுத்தது. இந்த 517 இதை ஒரு கயிறு வலையாக அந்த ஒளிக்கற்றைகளை உருவகப்படுத்துகிறார். 516 தன்னை பகவானிடத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். தந்தையின் சொத்து மகனுக்கு உண்டு, ஆனால் மகனுக்கு அந்த மெச்சூரிட்டி வர வேண்டும், பக்குவம் வர வேண்டும். இனி வந்து பக்குவ நிலையை ஏற்படுத்தி என்னை நீ பகவானத்தை சமர்ப்பித்துக் கொள் என்று சொல்லும் போது தெரிகிறது 516. 517 பாதுகையேனில் ஒளி சுடனில் வலைப்பின்னல் பார்ப்பவரின் கண்களும் பட்சிகளை அகப்படுத்தும் பொறியாயின நீ காட்டும் பாதுகையே உண்மணிகள் எழிலான வலைப்பின்னல் என்பதிலே ஐயமில்லை. எழிலான வலைப்பின்னல் என்பதிலே ஐயமில்லை. பாதுகையே உன்னுடைய ஒளிக்கற்றைகள் பலவாறு பல்வேறு கோணங்களிலே நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் தோன்றுகிறது. இப்பொழுதை பார்த்தால் வலைப்பின்னலாக ஒளிச்சுடர் வலைப்பின்னலாக தெரிகிறது. பார்ப்பவரின் கண்களிலும் பட்சிகளை அகப்படுத்தும் கண்களாகிய பட்சிகள் அது வேறெங்கும் பார்க்காமல் கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயல் எல் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கல் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே என்ற நிலை எனக்கும் ஏற்பட வேண்டும். ஒளிக்கற்றைகள் வலைப்பின்னலாக இருக்கிறது. பார்ப்பவரின் கண்கள் என்னும் பட்சிகளை அகப்படுத்தும் பொறியாகி நெறிகாட்டும் பாதுகையே உண்மணிகள் எழிலான வலைப்பின்னல் என்பதில் ஐயமில்லை. அந்த பாதுகையினுடைய வலைப்பின்னலானது அழகாக இருக்கிறது, சுடர் வலைப்பின்னலாக இருக்கிறது என்று சொல்கிறார். 518 இந்த பாதுகையினுடைய
ஒளி கற்றை மிகச்சிறந்த சூரியர்களாக இருக்கிறது, ஒளி மிகுந்து இருக்கிறது என்கிறார். ஒவ்வொரு ஒளி கற்றையும் ஒரு சூரியனாக இருக்கிறது. ஆகவே ஆயிரம் கணக்கான சூரியர்களை ஒரே சமயத்திலே பார்க்க முடிகிறது. கதிராயிரம் இரவி கலந்தால் போல், கதிராயிரம் இரவிகள் கலந்தது போல் காட்டுவதால் கலங்கமில் அடியார்கள் மனக்கமலம் மலர்கிறது. பாதுகாதேவியினுடைய ரத்ன கற்களுடைய ஒளிகள் சூரியனை போல பிரகாசிக்கின்றன. அடியார்கள் மனமானது தாமரை போல இருக்கிறது. சூரியனை கண்டால் தாமரை மலர்வது இயற்கை. எனவே இந்த தாமரை மலர்களாக இருக்கக்கூடிய அடியார்களுடைய இதயங்கள் பாதுகாதேவியினுடைய ஒளிக்கற்றைகளாடிய சூரியன்களுக்கு மலர்கின்றன. கதிராயிரமிரவிகள் கலந்தது போல் காட்டுவதால் கலங்கமில் அடியார்கள் மனக்கமலம் மலர்கிறது. பாதுகையே நீயும் புதிய ஆகாயந்தால் பல பலவே விண்மீன்கள் கதிரவங்கள் ஓரிடத்தில். ஆகாயத்திலே விண்மீன்கள் இருக்கும், ஆகாயத்திலே சூரியன் இருக்கும். பாதுகையை ஒரு ஆகாயமாக்கி அன்யமிந்திரன் கரிசாமி என்று விஸ்வாமித்திரர் திருசுங்கவை அனுப்பும்போது சொன்னது போல ஒரு புதிய வானம் இங்கே பார்க்கப்படுகிறது. பாதுகை, பாதுகை புதிய ஆகாயமாக இருக்கிறது. பாதுகையே நீயும் புதிய ஆகாயந்த பல பலவே விண்மீன்கள் கதிரவன்கள் ஓரிடத்தில். அந்த ஆகாயத்திலே ஒரு கதிரவன் தான் இருக்கும், அது பகலில் மட்டும்தான் இருக்கும் தெரியும். பூமியிலே இருப்பு பகலிலே தெரிவது, எனவே பகல் தினகரன் சொல்லுவார். ஆனால் இங்கே உள்ள இந்த பாதுகையாகிய விண்மீன் விண்ணிலே பாதுகையாகிய வானகத்திலே ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே சமயத்திலே தெரிகின்றன, ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரிகின்றன. பல பலவே விண்மீன்கள் கதிரவங்கள் ஒரே இடத்தில். அதனால என்ன ஆகிறது என்றால் அடியார்களுடைய இதயங்கள் அந்த மாசு அகன்று கேசோடு எம்பெருமானை அடையக்கூடிய பக்குவத்தை பெறுகிறது. 510 பாசுரம், பாதுகையே பரமனவன் படுக்கைக்கு அருகில் உள்ளாய், அருகில் உள்ளாய் படுக்கைக்கு அருகில் உள்ளாய், பரமனவன் படுக்கைக்கு அருகில் உள்ளாய் பாதுகையே. 519 பாசுரம், சயனாசனத்திலே திருவடிக்கு அருகிலே அந்த திண்டு என்ற ஒரு மெத்தையின் ஒரு பகுதியாக உயரமாக இருக்கும், அதற்கு அருகிலே இந்த பாதுகை இருக்கிறதா. பாதுகையே பரமனவன் படுக்கைக்கு அருகில் உள்ள பதுமவல்லி பரமனடி வருடுவதை காண்கின்றாய். நீயும் தேவி அவளும் தேவி, நீயும் எம்பெருமான் கைக்கரியம் செய்கிறாய், அவளும் அவரும் கைக்கரியம் செய்கிறார். அப்படிப்பட்ட பிராட்டி பதுமவல்லி பரமனடி வருடுவதை காண்கின்றாய். கூசி பிடிக்கும் திருவடி என்று சொல்லுவார்கள். அழகாக அந்த பிராட்டியின் திருக்கரங்களும் பெருமானின் திருப்பாதங்களும் சேர்த்தியாக இணையும் பொழுது இரண்டுமே சிவந்து விடுகின்றன என்கிறார். ஏற்கனவே செம்மை காட்டும் கரங்களும் திருவடிகளும் மேலும் செம்மை காட்டுகின்றன, அல்லது நாணத்தால் சிவக்கின்றனவோ என்று கூட கவிஞர்கள் அதிசயிப்பார்கள். பாதுகையே பரமனவன் படுக்கைக்கு அருகில் உள்ளாய், பாதுமவல்லி பரமனடி வருடு ஒலை காண்கின்றாய், பல பழக்கும் சுடர்வலைகள் கொண்டவளாய் உள்ளவளே, பல பழக்கும் சுடர்வலைகள் கொண்டவளாய் உள்ளவளே, பரமனவன் திருவடிகள் ஸ்பர்சம் வந்தாயோ. பிராட்டி
எம்பெருமான் திருவடிகளை வருடும் பொழுது பக்கத்திலே உள்ள பாதுகை தானும் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை சொல்ல முடியாதா என்று ஏங்கி தன்னுடைய ஒளி கற்றைகளாலே வருடுகிறதா என்று சொல்லுகிறார். அந்த ஸ்பர்சம் ஸ்பர்சானந்தம் வர வேண்டும் என்பதற்காக அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை எப்படி பூவிலே வண்டு வந்து அமர்ந்து பூவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் தேனை உண்கிறதோ அதுபோல பிராட்சிக்கோ பெருமானுக்கோ எந்த ஒரு விதத்திலும் அபசாரம் இல்லாமல் தன் ஒளிக்கற்றைகளால் திருமேலே படும் பொழுது அது வருடுவது போல தொடுவது போல ஸ்பர்ச உணர்ச்சியை விரும்புவது போல காட்டுவதாக தூப்புல் நிகமாந்த மகா தேசிகன் சுவாமி பேசுகிறார். 520வது பாசுரம். பாதுகையே உன்னை பணிந்தவனி நன்றி மத்தில் பகல் ஒளியாய் நீ ஒளிர்ந்தே வழிகாட்டி உதவுவதல் பாதுகையே உன்னை பணிந்தவனில் நன்றி மத்தில் பகல் ஒளியாய் நீ ஒளிர்ந்தே வழிகாட்டி உதவுவதல் அச்சிராதி மார்க்கத்தில் அவன் எளிதாய் சென்றிடுவான் அதற்கேற்ப சுசும்னா நாடியிலே புகுந்திடுவன் அதற்கேற்ப சுசும்னா நாடியிலே புகுந்திடுவன். இந்த பாதுகை மிக அருமையாக பிரபத்தியோகம் செய்தவனுக்கு உதவுகிறது. உன்னை பணிந்தவனில் சர்வதர்மான் பரித்தியஜமாம் ஏகம் சரணம். அது எம்பெருமானுடைய திருவடி கமலத்திலே பணிந்தவனை அதாவது பாதுகை என்ன செய்கிறதா அந்த இமத்தில் பகல் ஒழியா நீ ஒளின் தே வழிகாட்டி உதவுவதல் அந்த இதயத்திலிருந்து சுகும்னா நாடி அந்த உச்சி நாடியை அடைய வேண்டும். அதன் மூலம் வெளிச்செல்ல வேண்டும். அப்போதுதான் மோட்சத்துக்கு செல்ல முடியும். எனவே அதற்கு பல நாடிகள் இருக்கிறது. இந்த உடம்பிலே இந்த சுஷும்னா நாடி என்பது அவ்வளவு சுலபமாக தெரியாது. எனவே உடலுக்குள்ளே இருட்டாக வேறு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். பாதுகை தன் ஒளியினாலே அந்த சுஷும்னா நாடியை காட்டி அதன் மூலமாக அந்த பிரபன்னனானவன் சரியான இடத்திற்கு சரியாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக அச்சிராதி மார்க்கத்தை காட்டி உதவுகிறதாம். அந்த பாதுகையினுடைய அற்புதமான உத்தாசை உதவியை இன்னி மகிழ்கிறார் சுவாமி. பாதுகையே உன்னை பணிந்த பணிவு நன்றி மற்ற பகல் ஒளியாய் நீ ஒளிர்ந்தே வழிகாட்டி உதவுவதால் அச்சிராதி மார்க்கத்தில் அவன் எளிதாய் சென்றிடுவான் அதற்கேற்ப சுசும்னா நாடியிலே புகுந்திடுவான். அவன் புகவில்லை, பாதுகை புகும்படி செய்கிறது என்கிறார். மங்களம் கோதலேந்திராய மகனீய குணத்பயே சக்கரவர்த்தனோஜாய சார்வபௌமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கூட்டம் வேதாந்த உருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.